வெல்கம் பேக் இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், பொதுவாக இந்த நோய்கள் எல்லாமே தடுக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய தடுப்பூசிகள் இருக்கு, பட் பெரியவங்களுக்கு இருக்கா டாக்டர்? பெரியவங்களுக்கும் தடுப்பூசிகள் இப்போ இருக்குது. அதான் நம்ம வந்து கன்வென்ஷனலாக வந்து எப்பவுமே தடுப்பூசினா அது குழந்தைகள்னு சொன்னோம். குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் இதில். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு போட்டதுனால 95% ஆஃப் தி வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ், அந்த தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்கள் வந்து குறைஞ்சிருக்குது 95%. ஆனால் இதே பெரியவங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலர் ஆகாததுனாலையும், அதை நம்ம பின்பற்றாதனாலையும், தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்களால் இறந்து போகிறவர்கள் வந்து 50%க்கு மேலே இருக்காங்க. ஓகே, அதிக 50-60% மேலே இருக்காங்க. அதனால் நம்ம மக்கள் மத்தியில் தடுப்பூசிகளை வயதானவர்களுக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். உதாரணத்துக்கு 50 வயசுக்கு மேலே அல்லது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், காமன் கோல்டு என்ன பிரச்சனை வரும், அதனால் வந்து காமன் கோல்டுக்கு கோல்டு அல்லது இன்ஃப்ளூயன்ஸா அல்லது ஸ்வைன் ஃப்ளூ இந்த மாதிரி கிருமிகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போடணும். அதே வந்து நிமோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனா நிமோனியா வேக்சின் போட்டுடணும். அப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ வயதான படிக்கிற பிள்ளைங்க வந்து இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து அவங்களுக்கு மெனிஞ்சோகாக்கை வேக்சின் போடணும். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடணும் வயதானவர்களுக்கு, பெரியவங்களுக்கு. இப்போ மருத்துவமனைகளில் வேலை செய்கிறவங்க, காயங்கள் படுற இடங்களில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலைக்கு தடுப்பூசி போடுறாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு கூட ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போடுறாங்க. அப்புறம் இந்த சிக்கன் பாக்ஸ்ன்றது குழந்தைங்களை பாதிக்கிற விஷயங்கள், சில நேரத்தில் கண்களை பாதிக்கிற விஷயங்கள், அதுக்கான சிக்கன் பாக்ஸ் வேக்சினும் வந்தாச்சு. இது சின்ன அம்மையுடைய வேக்சின். மீசல்ஸ் வேக்சின் குழந்தைங்களுக்கு போகிற வேக்சின் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் வெளிநாடுகளுக்கு ஒரு சில இடத்துக்கு போகும்போது வயதானவர்கள் கூட வந்து போலியோ ஓரல் வேக்சின் போட்டு அனுப்புகிறோம். அப்புறம் 20-25 வயசுக்கு மேலே வந்து டிடி டிஃப்தீரியா டெட்டனஸ் வேக்சின் நம்ம போடுறோம். இப்போ டிஃப்தீரியாவுக்கு ஒரு சில கிருமிகள்லாம் அங்கே இங்கே ஒரு சில இடத்துல வருதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான தடுப்பூசிகளை அப்பப்போ நம்ம போடுறது நல்லது. அது மாதிரி இடங்களில், அது மாதிரி பாதிப்புகள் இருக்கிற இடங்களில் வந்து டிடி அந்த டிஃப்தீரியா டெட்டனஸுக்கு இன்ஜெக்ஷனு நம்ம போடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த மெனிஞ்சோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் போடுறதுக்கு அவசியமானது. அதே பெண்கள் மத்தியில் வந்து அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வேக்சின் வந்துச்சு, அந்த வேக்சின் போடலாம். பெண்கள் குறிப்பாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லா வேக்சின் நம்ம போடுறது நல்லது. ஏன்னா அந்த நோய் கிருமியுடைய ஆன்டிஜென் ஆன்டிபாடி வந்து ஏற்பட்டு பேறு காலத்தில் வந்து அதனுடைய லெவல் அதிகமாக இருந்ததுனால குழந்தையினுடைய பாதிப்புகள் இருக்காது. அதனால் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கும் போடுற வேக்சின் நிறைய இருக்குது. அந்த வேக்சின்லாம் நம்ம போடுறது மிகவும் அவசியம் என்றது என்னுடைய கருத்துக்கு. ஓகே டாக்டர், பட் பொதுவாக வந்து நோய் வரதுக்கு முன்னாடியே மருந்து எடுத்தால் அதனால தான் பாதிப்புகள் வருமா? அதெல்லாம் தடுப்பூசிகளில் அந்த மாதிரி பாதிப்பே வராது. ஏன்னா தடுப்பூசிகள் தான் நம்முடைய மனித வரலாற்று ஹியூமன் ரேஸுடைய பிக்கஸ்ட் விக்ட்ரி இந்த ஹெல்த் ஃபீல்டு என்னன்னா வேக்சின் தான். இந்த தடுப்பூசிகளை வந்து நாங்கள் சிம்ஸ் மருத்துவமனை வடபழனியில் இந்த வெளிநாடு செல்கிற மாணவர்களுக்கான தடுப்பூசிகளை போடுறோம். ஓகே, எல்லாத்தையும் போடுறோம். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் போடுறோம், குழந்தைங்களுக்கும் போடுறோம். ஓகே, ஆசம் டாக்டர். அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, என் பேர் ராஜேஷ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜேஷ்? திருச்சி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் எனக்கு. ராஜேஷ் சொல்லுங்க. சார் வணக்கம். சார் எனக்கு ரெண்டு டவுட்ஸ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பத்தி, நான் இப்போ வீட்டில் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றேன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டரு. சரி. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்றது பெட்டரா இருந்தா, ஏன்னா எனக்கு வந்து முனிசிபல் வாட்டரும் வந்து ரொம்ப கலங்களா தான் வருது. ஸோ டைரக்டா யூஸ் பண்ண முடியல, பாயில் பண்ணி யூஸ் பண்ண முடியல. ஸோ இது யூஸ் பண்றதுனால ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருங்களா, இல்லை நிறைய பயனுக்கு இருக்கு, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வந்து நாங்கள் ஒரு பப்ளிக் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம்னா, அது கிருமிகளை அகற்றுறது, அதனால் தூய்மையான தண்ணின்னு சொல்லலாம். ஒன்று அதில் ஒன்றும் குறைய மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதில் வந்து நேச்சுரல் மினரல்ஸ் கூட போயிடுது. அதில் ஒரு மனிதனுக்கு தேவையான நேச்சுரல் மினரல்ஸ், ஒரு சில மினரல்ஸ் வந்து நமக்கு கண்ணு கெட்டாமல் நம்ம குடிக்கிற தண்ணியில் உணவுகளில் வந்துன்னு இருக்குது, அது எல்லாம் நீக்கப்படுது. அது இது வந்து அதுக்கு மூணாவது விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு சுயநலமாக யோசிச்சேன்னா, நம்ம ஊரில் தண்ணியே பிரச்சனைன்னு சொல்லும்போது அதில் பாதி தண்ணி அது ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிடுது, அதை ரீசைக்கிள்னால பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கண்ட்ரி ஃபார் ரிசோர்ஸ் புவர் செட்டிங் கண்ட்ரி இஸ் ஃபில்டர் த வாட்டர், பாயில் இட் அண்ட் ரோல் பாயில் இஸ் அன் அல்டிமேட்டம். WHO சொல்லுது, தண்ணீரை பாத்திரத்தில் உருளும் வரை கொதிக்க வைத்து ஆற வைத்தால் நான் சொன்ன அந்த 6 நோய்களுமே இல்லைன்றது தான் நிச்சயம். ஏன்னா இந்த சென்னை ஃப்ளட்ஸ் நேரத்தில் என்ன கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன், நான் மினரல் வாட்டர்லாம் கொதிக்க வைக்கணுமா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டெக்னாலஜியெலாம் நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணுறது வந்து 100% பர்ஃபெக்டாக இல்லை ன்றதுனால எந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து கொதிக்க வச்சு குடிங்க.
அப்படின்னு சொன்னேன் நான். ஆர்ஓ ஃபில்டரில் ஒரே ஒரு எனக்கு வருத்தம் என்னென்னா, பாய் தண்ணி வெளியில் விட்டுறாங்க, எல்லாருமே வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மினரல்ஸ் போயிடுது, டெஃபினட்டாக கிருமிகள் இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி எல்லா விதமான நுதன தண்ணீர் வடிகட்டிகள்லையும் நம்ம மக்கள் ஒரு மிஷின் வாங்கி வச்சா அது வந்து ஒரு லைஃப் லாங் இருக்கிற மிஷின் நினச்சிக்கூடாது. அதில் எப்போவுமே ஒரு லேபிள் ஒட்டி இந்த இதை வந்து எவ்வளோ தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதனுடைய சக்தி இருக்குது, அதில் இருக்க கார்பன் ஃபில்டரோ அல்லது ஏதோ அதை எழுதி ஒட்டி அதை மாற்றுங்க. ஒரு சில நட்சத்திர மரு ஹோட்டல்களில் வந்து நாங்கள் செக் பண்ணும்போது 1993 கால்ரா எப்படி நேரத்தில் அவங்க வந்து நாங்கள் யூவி ரேடியேஷன் வச்சுக்கிறோம், இந்த ஃபில்டர் வச்சுக்கிறோன்னா அதுலேருந்து எடுத்த தண்ணியில் மாசு இருந்தது, எல்லா கிருமிகளும் இருந்து, வயிற்றுப்போக்கு ஏற்படுத்த கிருமிகள் இருந்து. அதனால் அந்த எண்ணத்திலையும் நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தணும். நம்ம வந்து ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச் இஸ் ரெக்வயர்ட் ஈவன் வி ஆர் ட்ரைங் டு ஃபாலோ த வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் டெக்னாலஜி. தட்ஸ் மை ஆன்சர். தேங்க்யூ. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? குளத்தூர் பொன்னிமன் மேடுல இருந்து துரை தனியாச்சலம் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் இல்லை. சொல்லுங்க சார். துரை வணக்கம் டாக்டர். வணக்கம் வா, சொல்லுங்க. நம்ம ஃப்ளட் வந்திருப்ப டிசம்பர் மாசத்துல வந்து நெல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. சரி. அங்க வந்து இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு வகையான மீனை வந்து உற்பத்தி கிணத்துல உற்பத்தி பண்ணி அந்த மீன்கள் மூலமாக அந்த கொசு முட்டைகளை வந்து அழிச்சு விடுறோம். ஆமா. அதனால 90% இப்ப எராடிகேட் பண்ணிட்டோம், இன்னும் 10% தான் இருக்கு, அதை நாங்க வந்து நிச்சயமா ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அதையும் நம்ம சென்னை சிட்டில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. சென்னை தாங்க மலேரியா கண்ட்ரோல் பண்ணுறதுல நிறைய புது யுக்திகள்லாம் செயல்படி இருக்கு. அந்த மீன்களை வந்து நாங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? 35-40 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். சென்னையில் வந்து மயிலாப்பூரில் அதே மாதிரி அந்த சவுகார்பேட்டிலலாம் வந்து அதுக்கான தொட்டிகள் குளம் மாதிரி வச்சுருக்குறோம். அது கம்பூசியான ஒரு ஃபிஷ்ஷு, ஜனங்கிட்ட பேப்பர்லாம் நாங்கள் போடுவோம், ஃபிஷ்ஷை வாங்கி போய் உங்கள் கிணத்துல விடுங்க, குளத்தில் விடுங்க, கோயில் குளத்தில் விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் நிறைய. கம்பூஷியா செம்பாஞ்சின்னு ஒரு வகை கம்பூஷியா மீன் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம இது பண்ணோம், அது கொசுக்கள் எல்லாம் சாப்பிடும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் வந்து நம்முடைய இதில் வந்து கெமிக்கல்ஸ் பரவுது, அதனால் மீன்கள் செத்து போகுது, அதில் கிணத்துல விட்டால் தண்ணி காஞ்சி போகுது, இதான் விஷயங்கள். ஆனால் எனக்கு வந்து மீன்களை பயன்படுத்தி எந்த ஊர்லேயும் நம்ம வந்து 100% நம்ம குறைக்கவே இல்லை. மீன்களை பயன்படுத்த வந்து நல்ல உத்தி. அந்த மீன் வளத்துறையில் வந்து அந்த மீனை கூட கொடுப்பாங்க, நீங்கள் கேட்டிங்களா போயிட்டு கார்ப்பரேஷன் மாநகராட்சியிலையும் கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் ஒரு 30 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதையும் மீறி என்னென்னா, கட்டுக்கடங்காத பில்டிங் கட்டுறது, அங்கே வந்து நீரை வச்சுக்கிறது, அப்புறம் வந்து நம்முடைய கூவம் கெனாலில் நம்ம மாசுபடுத்துறது, அடையார் கெனால் மாசுபடுத்துறது, நம்முடைய கோயில் குளங்களை மாசுபடுத்துறது, இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம செயல்படனா நம்முடைய பிரதமருடைய தூய்மை திட்டத்தெல்லாம் நம்ம பின்பற்றோம்னா இதை நல்லா செய்ய முடியும். மீனையும் விடணும், அதே மாதிரி இந்த அசுத்தங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிகளையும் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு நிற்கிறோம், கம்பூஷியா ஃபிஷ் விட்டு பண்ணிணுக்கிறோம். இன்னும் கூட இது சென்னையில் இது அவைலபிளாக இருக்குது. தமிழக அரசும் வந்து எல்லா மாவட்டங்களும் அதுக்காக கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மலேரியா ஆஃபீஸர் மூலம் கொடுக்குது. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மீனாட்சி பேசுகிறேன், பாலவாக்கம் இருந்து. டாக்டர் இருக்காங்களா? சொல்லுங்கள் மீனாட்சி. ஹலோ மீனாட்சி, சொல்லுங்கம்மா. மூடி வச்சிருக்கீங்களா மேல எல்லாம் டைட்டா, காற்று புகாத மாதிரி மூடி இருக்கீங்களா? பொது சுகாதார பொறியியல் வல்லுநர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேங்க் கட்டும் போது அதுல வந்து ஒரு ஸ்லோப் வச்சு தண்ணி வந்து வழிஞ்சு போற மாதிரி, கம்ப்ளீட்டா வெளியேற்ற மாதிரி இருக்கணும். உள்ள வந்து இம்பர்வியஸா இருக்கணும், நல்ல டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வழவழப்பா இருக்கணும். அதுல அப்படி இருந்தா இதெல்லாம் இருக்காது. அப்புறம் மூடிகளும் கூட டைல்ஸ் ஒட்டி அழகாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த மூடி வந்து கொஞ்சம் கூட காற்று போகாமல் இருக்கணும். வெயில் பட்டாக்கா அதில் ஃபங்கஸ் வர, இது காளான் வர, ஆல்கே வந்துடும், ஆல்கே வந்துட்டு ஆல்கேயில் பூச்செல்லாம் தரும். இப்போது நாங்கள் தமிழக அரசும் சரி சென்னை மாநகராட்சி என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் டேங்கை ட்ரை டேன்னு ஒரு டேவை கண்டுபிடிங்க. தண்ணி எல்லாத்தையும் கேள்வி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உள்ள நல்லா ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த தண்ணி ஈஸியாக ஃப்ளோ பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஏற்றுங்க, அதான் வழி. அதே மாதிரி உங்களுடைய டேங்கில் உள்ளற வந்து அந்த டைல்ஸ்லாம் ஒட்டாமல் தான் தயவுசெய்து ஒட்டி சுத்தம் பண்ணுங்கள். திஸ் அன் ஆன்சர் இதுக்கு. அதுக்கு இந்த நிலைமையில் என்ன பண்ணால், நீங்கள் தண்ணியை வடிகட்டி, தண்ணியை பிடிச்சி வடிகட்டி அப்புறமா நல்லா கொதிக்க வச்சு
பாத்திரத்தில் உருளும் வரைன்றாங்களா, ரோல் பாயிலரிலும் ஜனங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள், வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் திறந்தாச்சு, ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சரங்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள்லாம் வருது, ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி சரங்கு இன்னும் கூட நம்ம வந்து வெளிப்படையாக பேசும்போது எல்லா நோய்களும் சரங்கெல்லாம் இப்போ இல்லைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, சரங்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நோயாளிகள்லாம் வராங்க. இந்த சரங்கு வந்து சென்னை மாநகரத்தினுடைய பள்ளி சுகாதார திட்டத்தில் நாங்கள் 1995 பண்ணும்போது 2.5-3 லட்சம் முல்லை பிள்ளைங்க படிக்கும்போது 1.5-1.5 லட்சம் பிள்ளைங்களுக்கு சரங்கு இருந்தது. அந்த சரங்குக்கான மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பென்சல் பென்சல்னு ஒரு கிரீம் வாங்கி எங்கள் நர்ஸுங்கள்லாம் சொல்லி அவங்களை ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளைங்கள்லாம் தடவை சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சொல்லி அந்த 1.5 லட்சத்தை நாங்கள் குறைச்சி எடுத்தாந்து 5,000-10,000 குறைச்சி இப்போ ஆல்மோஸ்ட் மாநகராட்சி பள்ளிகளில் இல்லைன்ற அளவுக்கு அந்த விழிப்புணர்ச்சி தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. இதை நீங்கள் செய்யாமல் விட்டிங்கள்னா அந்த கிருமி, அந்த ஸ்கேபிஸ், அந்த சரங்கினுடைய கிருமிகள் வந்து சரியாக சிகிச்சை பண்ணலைன்னா பாதிக்கப்பட்ட 10% பீப்புளுக்கு வந்து பிற்காலத்தில் சிறுநீரக நோய் வந்து சிறுநீரகமே கெட்டுப்போய் சிறுநீரகத்தை மாற்று சிகிச்சையோ அல்லது அந்த டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதில்லை, தெரியவும் இல்லை. அதனால் சிரங்குகள் வந்தால் அந்த கிருமியானது கிட்னியை பாதிக்கிறதுனால அந்த சிரங்குக்கான சிகிச்சை தூய்மையான முறையில் நீங்கள் உடம்பு வச்சுக்கோங்க. கிருமி வந்தால் பென்சைல் பென்சோடின் கிருமி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுங்க, அல்ல கிட்ட இருக்க நர்ஸை கேட்டு அதை வாங்கி 3 நாள் தலையிலேருந்து காலையிலேருந்து தடவி நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அது போயிடும். ஸ்கேபிஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஸ்கின் டிசீஸ். அப்புறம் வந்து வெயிலில் நிறைய போடும்போது, வெயிலில் போகும்போது வெயிலுடைய தாக்கத்தில் அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் தோலில் கூட புற்றுநோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய. அதனால் நீங்கள் வெளியில் வந்து முழுக்கை சட்டை போடுங்க, காட்டன் ட்ரெஸ் போடுங்க, குடை எடுத்துன்னு போங்க. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக பெண்கள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்களும் சரி. ஓகே, இந்த நோயினுடைய தாக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், ஐ திங்க் இன்றைக்கி தொற்று நோய்கள் பற்றி நம்மளால் முடிஞ்ச நிறைய விதமான அவேர்னஸ் வந்து நம்ம காலர்ஸ் கண்ட் வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிஷ்டை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.